வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பணத்தை எங்கே வச்சுருக்கீங்க, அப்படி அது சரியான இடமா இல்லைன்னா தண்ணி மாதிரி செலவாயிடும் பணம். அதை தான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, ஆண்கள்லாம் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. நிறைய விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. தலைக்கவசம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நன்மைக்கு தான் அதை சொல்லப்படுறது. அரசாங்க நன்மைங்கிறத விட நம்ம நன்மை. ஹெல்மெட் போட்டு ஓடுறதுனால எந்த குறையும் இல்லை. நிறைய பேர் ஹெல்மெட் எடுத்து டேங்கில் வச்சுன்னு ஓட்டுறீங்க, அது பெரிய ஆபத்தையே கொடுக்கும். வண்டி திரும்பும் போது நழுவி விழுந்ததுன்னா அது விழுந்து நம்ம விழுந்து அந்த ஹெல்மெட் உருண்டு போய் இன்னொரு வண்டியில் விழுந்து இப்படி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு போது நம்ம பார்க்கலாம். தலையில் மாட்டி வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதாவது நிறைய பேருடைய ஒரு குறைபாடு நம்மக்கிட்ட அருள்வாக்கு கேட்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. குருஜி, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனால் பணம் வந்து செலவாயிடுது, பணம் நிற்கலை, ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கு, நாங்களும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், பணம் தங்கவே மாட்டேங்குது அப்படின்வாங்க. இதுக்கு பல வீடியோக்கள் போட்டிருக்கேன், பல காரணங்கள் இருக்குது. இதில் முக்கியமான ஒரு காரணம், அந்த பணத்தை எங்கு வைத்தால் இந்த மாதிரி விரயங்கள் போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது பாட்டு போயிட்டே இருக்கும், அது வைக்கிற இடம்தான். பொதுவாக பணத்தை நிறைய பெண்கள் நான் கவனிச்சிருக்கிறேன், லாக்கர்னு ஒன்று இருக்கும், அதாவது பீரோவில், அதில் வைக்க வருதில்லை, புடவைக்கு இடுக்கில் வச்சுருப்பாங்க. இந்த புடவைக்கு இடுக்கில் வச்சால் முதல்ல பணம் தங்காது. ஏன்னா புடவை நம்ம கட்டுறோம், அந்த கட்டும்போது நம்ம நல்ல விஷயத்துக்கும் கட்டியிருப்போம், சரியில்லாத விஷயத்துக்கும் கட்டியிருப்போம், மாதவிலக்கு காலமாக இருந்திருக்கும், எதையோ விஷயங்கள் இருக்கும், தீட்டு இருந்திருக்கும், அப்புறம் துவச்சி தான் வைக்கிறோம். அப்படின்னாலும் முதல்ல புடவைக்கு இடுக்கில் பணம் வைக்கக்கூடாது. அது வந்து பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி தள்ளிவிடும். முதல் விஷயம் இது. இன்னும் சில வீட்டில் நான் கவனிச்சிருக்கிறோம், அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். கட்டில் இருக்கு இல்லையா, பெட்டு, அந்த பெட்டுக்கு கீழே வச்சுருப்பாங்க, பணம் வைக்கிறது உண்டு. அந்த மாதிரி அங்கே வைத்தாலும் அதுவும் வந்து நிற்காது, பணம் வந்து கரைஞ்சி போகும். அதேமாதிரி நம்ம படுக்கிறதுக்கு காலுக்கு நேராக பணம், அதாவது நம்ம இப்படி படுக்கிறோன்னா காலுக்கு நேராக பீரோ இருந்து அந்த பீரோவில் பணம் வைத்தாலும் பணம் தங்காது. கட்டில் பீரோவில் புடவைக்கு மத்தியில், அதாவது துணிகளுக்கு மத்திய, புடவைன்னு சொல்கிறதோட துணிகளுக்கு மத்தியில் வைக்கவே கூடாது. இதெல்லாம் வச்சால் தண்ணியாக செலவாகும். அதே மாதிரி சமையலறையில் பணம் வைக்கிறது உண்டு. அப்படி சமையலறையில் பணம் வச்சா கூட, நீங்கள் நான் ஏற்கனவே பணத்தை எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டேன், அதாவது உப்பு ஜாடி, அதில் வச்சா கூட எப்படி வைக்கணும், எங்கே வைக்கணுன்றது பழைய வீடியோ இருக்குது. குறிப்பாக பருப்பு டப்பாவில், அதில் உளுந்து சம்பந்தமான டப்பாவில் வைக்கக்கூடாது. தோரம்பருப்பு சம்பந்தமானதில் வைக்கலாம். கடுகு டப்பாவில் வைக்கிறதா சொல்லுவாங்க. பொதுவாக கடுகு டப்பாவில் பணம் வைக்கக்கூடாது, தனியாக செலவாகிடும். அப்போது இங்கேயும் இந்த மாதிரி, அதுக்கு ஒரு வீடியோ தனியாக இருக்குது, அதை பார்த்துங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் சாமி ரூமில், நிறைய பேர் சாமி ரூமில் வைக்கிறது உண்டு அப்படின்வாங்க. சாமி ரூமில் அந்த ஆரத்தி தட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தட்டுக்கு கீழே வச்சுருவாங்க சில பேர், அங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரு டப்பாவில் போட்டு சாமி பக்கத்தில் வைக்கலாம், அழுத்தம் கொடுக்காதீங்க, பணத்துக்கு மேலே ஒரு அழுத்தம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இங்கே உண்டியலில் போட்டு வைப்பாங்க சில பேர், அதை திறக்கிற மாதிரி பூட்டுற மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம சுவாமி ரூம்லேயே விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய் டப்பாவுக்கு பக்கத்தில் வச்சாலும் பணம் தங்காது, போயிடும். இந்த மாதிரி இடங்களெல்லாம் நீங்கள் பணம் வைத்தால் அந்த பணத்தை தங்க விடாமல் தண்ணி மாதிரி கரைச்சி விட்டுவிடும். அது எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எங்கெல்லாம் வச்சா நமக்கு பணம் சேரும், அந்த பணம் பல பெறுங்கிறது வீடியோ கொடுத்துட்டேன். இங்கெல்லாம் வைக்காதீங்க, இங்கெல்லாம் வச்சா பணம் தங்காதுங்கிறதுக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் தான் இதெல்லாம். இப்படி செய்தீங்க அப்படின்னா, நான் சொன்னபடி அப்படிலாம் பணம் வைக்காதா இருந்தால் அங்கேருந்து எடுத்துகிட்டு இடம் மாற்றி வச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணம் தங்கும். நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.